Hey. முக்கிய அறிவிப்பு சேலம் மாவட்டம் ஜலகண்டபுரம் மேட்டூர் கூலாம்பட்டி பகுதியை சுற்றி 5.5 ரிக்டர் வரை நில அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் நில அதிர்ச்சி 7.5 லிருந்து 9.5 ரிக்டர் ஸ்கேல் வரை ஏற்படலாம் என புவியியல் ஆராய்ச்சி மையம் அறிவித்துள்ளது. அரசும் செஞ்சிலுவை சங்கமும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் சம்பவம் நடந்த இடத்திற்கு உதவிக்காக விரைந்துள்ளனர். ஏய் ஏய் ஏன்றி பூகம் வரப்போது பெட்டெல்லாம் அடிச்சு ஒண்ணு தெரியலையா? ஏன்றி பூகம்பமா நீங்க தான் ஏதோ பண்ணீங்கன்னு நினைச்சேன். இப்ப நெஞ்சு போறே இல்லையா? நான் வரல, நீங்க போங்க. இந்த பேர் செத்து தொலை போயா. Thank you.
யாரு யாரு the judge the jury the executioner hey நீயா hey இத மறந்துட்ட என் பணத்தை திருடலாம் திட்டம் போட்டு பூகம் போன்னு போய் சொல்லி என்ன முட்டாளாக்கி இங்க வரவழைச்சிட்டல அப்படித்தானே இல்ல என்ன கொன்னுட போறியா இதோ பார் என்ன ஒண்ணும் பண்ணாம உயிரோட விட்டுனா இந்த பணத்துல பாதி உனக்கு தந்துறேன் எல்லா பணத்தையும் நீ எடுத்துக்க ஆனா என்ன விட்டு ப்ளீஸ் உன்ன உயிரோட விடுறதோ கொலை செய்யறதோ உனக்கு பின்னாடி நிக்கிற ஜனங்க எடுக்க வேண்டிய முடிவு तेरे कापत, तेरे कापत इसलिए। ये नालो वन्ना पन्ना बढ़िया। जादी कलवर से तुंडर से कागे, उर वैन लपोने कल्याण गोष्टी बेटी कोनी है, आवंगलों को संधा करना ही इमगल्ला, नी आवंगलों के ले। मैना, किन्हें बिटरिंगे, किन्हें बिटरिंगे। किन्हें जिन्हें बिटरिंगे, ये लापड़ते निंगले बिटरिंगे, उंगल के कुर्� उठा அவன பழி வாங்கியாச்சு நீங்க எல்லாம் போங்க I'll call you back. Good work, Danger Man. Thank you, sir. हाँ, पनाह कर चुका? पनाह कर चुकी. कैसा मटरा सुरा है? इप्पो वंद के टेर क्या? Over and out. Woo! Hello. Yes. Yes, इला तक कनेक्शन करूँगा. मुन्नाल मंत्री रत्नवेलु सेलम मरिगे कॉलेज से ये पट्टे किरंदार. அதிசயம் ஆனால் உண்மை டிஜிபி ராஜசேகரன் தலைமையில் ஏசி லதா முன்னிலையில் இன்று காலை 11 மணி அளவில் எம்பிஎஃப் பெனிஃபிட் ஃபண்டில் மோசடி செய்யப்பட்ட பணம் 200 கோடி ரூபாயும் கைப்பற்றப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது பொதுமக்கள் போலீஸ்காரர்களையும் பணத்தை மீட்க காரணமாக இருந்த மற்றவர்களையும் கரகோஷமிட்டு பாராட்டினார்கள் விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும்
இவன் தான் யோகராஜ். சின்ன வயசுல இருந்தே அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். போலீஸ்காரங்களை எதிரியா நினைக்கிறான். இவனுக்கு கொலை செய்யணும்னா பென்சில் சீவுற மாதிரி நிறைய கொலைகள் செய்திருக்கும். ஒரு தீவிரவாத இயக்கத்துக்கு என்னென்ன தேவைப்படுமோ, லைக் உணவுப் பொருட்கள், மெடிசன்ஸ், பெட்ரோல், இதெல்லாம் அவங்களுக்கு சப்ளை பண்ணி அவங்க கிட்ட இருந்து போதைப் பொருளை வாங்கி நம்ம சமுதாயத்தில் இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கிட்ட எல்லாம் வித்து நிறைய பணம் சம்பாதிச்சவன். சமுதாயத்திலே உனக்கு நிறைய கெட்ட பேர். இவன் மேல எக்கச்சக்கமான கேஸ்கள். அவனுடைய செல்வாக்கை வச்சு ஒவ்வொரு கேஸ்லையும் அவன் தப்பிச்சிட்டான். நீ பார்த்ததெல்லாம் போலீஸ் ஃபைல் போட்டோஸ். இந்த போட்டோஸ் எல்லாம் எவிடன்ஸா காட்டி கூட அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியல. ஒரு நாள் இவனையும் தீவிரவாத கும்பலையும் கையும் களவுமா பிடிக்கணும்னு நாங்க பிளான் பண்ணோம். இவனுக்கு எப்படியோ க்ளூ கிடைச்சு வேன்ல தப்பிச்சிட்டான். போலீஸ்காரன் இவனை விடாம ஃபாலோ பண்ணாங்க. இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக ரோட்ல ஸ்கூல் குழந்தைங்களாம் கிராஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பாவன் கூட பார்க்காம அத்தனை குழந்தைங்களையும் வண்டி ஏத்தி கொண்டுட்டு இவன் தப்பிச்சிட்டான். அதான் இந்த கோர விபத்து. இவனால சமுதாயம் பாதிக்கப்படணும், ஆனா இவன் மட்டும் சந்தோஷமா இருக்கணும். நோ, கூடாது. அவனை நீ கொன்னே ஆகணும். டேஞ்சர் மேன், இதை நல்லா கேட்டுக்க. இது என்னுடைய பழக்க வழக்கங்கள். நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக தெய்வ பக்தியுடையனா கோயில் அதிக கூட்டம் இருக்கிற நேரத்தில் தான் சாமி கும்பிட போவான். விதவிதமாக ட்ரெஸ் பண்ணிப்பான், நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துப்பான். அதிக பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேப்பரில் பேர் வரணும்னு பப்ளிசிட்டிக்கு நாயா அலைவான். இந்த ராஸ்கல் ஒரு விளம்பர பிரியன். He's a dead man. எதுக்காக என்ன உடனே வர சொன்னீங்க? ஒரு பெரிய பிரச்சனை. என்னது? நீ கொலை செஞ்சவங்கனா செல்வாக்குள்ள அரசியல்வாதிகளும் அவங்களுக்கு வேண்டியவங்க. அரசியல்வாதிகளோட பிரஷர் ஜாஸ்தியா இருக்கிறதால சிஎம் என்ன கூப்பிட்டேன். கொலை செஞ்சவங்க இன்னும் ஒரு வாரத்தில் நீ கண்டுபிடிக்கலன்னா இந்த கேஸ் சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணு சொல்லி என்ன கூப்பிட்டு மிரட்டினார். சிபிஐ வந்தா என்ன? என்ன சர்வசாதாரணமா சொல்றேன், சிபிஐ உள்ள நுழைஞ்சா நம்மள மாட்டிக்கோயா? அதனால யோகராஜ கொலை செய்யறத கொஞ்சம் நிறுத்தி வை. அப்போ யோகராஜ சும்மா விட்டுற போறீங்களா? இல்ல இல்ல, விடக்கூடாது. வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கணும். கரெக்ட். எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அதை செயல்படுத்தணும்னா உங்களோட ஒத்துழைப்பு தேவை. என்ன ஐடியா? அதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு, அதனால உங்களுக்கு பிரச்சனை வரலாம். எந்த ரிஸ்க் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல ஐடியாவை சொல்லு. சென்னை நகரத்துல ஒரு வாரத்துல எத்தனை கொலைகள் நடக்குது? நீங்க பண்றது போக ஒன்னு இல்லைனா ரெண்டு, சில சமயம் நடக்காம கூட போகலாம். அடுத்த தடவை சென்னையில் எங்க கொலை நடந்தாலும் முதல் தகவல் எனக்கு கொடுங்க. ஏன் சொல்றது கேளுங்க. கொலை நடந்து முடிஞ்சு 1 hour பிறகுதான் இன்வெஸ்டிகேஷனுக்காக போலீஸ் ஸ்பாட்டுக்கு போகணும். சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு உத்தரவு போடுங்க. ஐ அம் சாரி மிஸ்டர் தீரன், ஐ டோன்ட் லைக் இட். நீங்க சொல்ற மாதிரி செஞ்சா நிச்சயமா இதுல சிக்கல் வரும். மிஸ் லதா, தீரன் சொல்ற மாதிரி செய்யுங்க. Yes, sir. Done. Be in touch. ஜன்மபாபசம்ஹாரம் ஏகபில்வம் பிரார்த்தணம் வாசாந்தந்தாய நமஹ.
எல்லாரையும் காப்பாத்தப்பா. வலிக்குது. ஐயோ ரத்தம் வருது. ரத்தம் வருதா? எங்க டேய் நேத்து வச்சு கேர்னியா? போட போட அந்த பக்கம். அண்ணே ரத்தம் வருது. அப்பே நீ இல்ல எடுத்துக்க. ரத்தம் வருதியா? ஏன் சாகர்தியாடா? ஐயோ போட. Yeah. Is it Danger Man? Yes. Yes, Lata here. Sindhadri Peta Trivangadam Street la number 7 la oru kola nadandirukku. Neenga ketukitta maadhiriye oru mani neram kalichi investigation ku ponga and area inspector Mr. Ranganathanukku na uttaru potturken. Adukulla neenga unga velai la mudichukkeenga. Whatever it is. Will do. Bye. இந்த கொலை எப்படி நடந்தது? நாங்க சினிமாக்கு போயிட்டு வந்து பாக்குறோம். என் மக இறந்து கிடக்குற இன்ஸ்பெக்டர் ஐயா. Oh, my God.